இயேசுவினாலே மரணத்திலிருந்து நீங்கி ஜீவனுக்குள்ள வந்துட்டீங்க. அங்க என்ன இருக்குன்னா, நன்மை, ஆசீர்வாதம், சுகம், சந்தோஷம், செழிப்பு, வெற்றி, இவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவினுடைய ஜீவனினாலே உங்களுக்கும் எனக்கும் இப்ப உண்டாயிருக்கு. ஒவ்வொரு வாரமும் நாம் இங்கே விசுவாசிகளின் அதிகாரம் என்ற தலைப்பிலே பார்த்து வருகிறோம். விசுவாசிகளான பிறகு தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்பது மிக முக்கியமானது. அதை விளங்கிக் கொள்ளும்படி ஒரு போதகருடைய சாமர்த்தியத்தினால் அல்ல, ஆவியானவர் நம்முடைய கண்களை பிரகாசமடைய செய்யட்டும். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, மக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையை கேட்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். மனுஷ ஞானத்தினாலும் பலத்தினாலும் அல்ல, உடைய உதவியின்றி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கேட்கிற வசனம் இதுவரை கர்த்தாவே பார்த்தது போல் அல்ல, உடைய உதவியினாலே எங்கள் மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். காண வேண்டிய விதத்திலே பார்க்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். வெளிப்பாடு உண்டாகட்டும். வார்த்தையை குறித்த வெளிச்சம், இன்சைட், உள்ளே கர்த்தாவே எங்கள் மனக்கண்கள் திறந்து அதிசயமானதை காண நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நன்றாய் கரங்களை தட்டி நாம் தேவனை துதிப்போமே. ஆமென். விசுவாசி அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சாதாரண ஆள் நினைச்சிடக்கூடாது. தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார், என்னுடைய நிலை என்ன, நான் என்ன செய்ய முடியும், ரட்சிப்பை பெறுவதற்கு முன்பாக பலனற்றவர்களாய், தேவனற்றவர்களாய், நம்பிக்கையற்றவர்களாய், தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு தூரமாய், அந்நியராய், பரதேசிகளாய் நாம் இருந்தோம். வார்த்தையெல்லாம் நல்லா கவனிக்கணும். ஆனால் இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு நிகழ்ந்தது என்ன? ரட்சிப்பை பெறுவதற்கு முன்பாக 2 கொரிந்தியர் 4:4 சொல்லுகிறது, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அல்லது தேவனுடைய வார்த்தையை குறித்த வெளிச்சம், வெளிப்பாடு, அறிவு விசுவாசிக்காத ஜனங்களுக்கு பிரகாசமாய் இல்லாதபடி இந்த உலகத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கி போட்டான். சுவிசேஷம் சொல்லுகிறோம், இயேசு மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், உயிரோடு எழுந்தார். அந்த சுவிசேஷம் என்ன? அவர் நமது பாவத்து நிமித்தம் நமக்காக மரித்தார் என்றும், அவர் எனக்காக அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு எழுந்ததினாலே என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்கிற நல்ல செய்தியை சொல்லும் பொழுது இந்த உலகத்திற்கு ஜனங்களுக்கு அது தெரியல. நல்லா கவனிக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க, அவர் வந்தது என்னமோ உண்மைதான், வாஸ்தவம் தான், அவர் மரித்தார்ன்னு சொல்றீங்க, அதையும் நாங்கள் நம்புறோம். ஆனால் என்னுடைய பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார் என்பதை, அந்த ரத்தம் என் பாவங்களை மன்னித்ததுன்னு சொல்லும்போது அது அவங்களுக்கு தெரியல, விளங்கலை. இங்கே வேதம் சொல்கிறது காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் நீங்கள் காண்கிற பிரகாரம் காண முடியாதபடி அவர்கள் கண்களை குருடாக்கி வைத்தான். இன்றைக்கு நான் ரட்சிப்பை பெற்றேன், என் கண்கள் திறக்கப்பட்டது. திறந்த பிறகு அந்த கண் எப்படி இருக்கணும்னா, பிரகாசமான ஒரு மனக்கண்ணா இருக்கணும், ஒரு மங்களா இருக்கக்கூடாது. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவு, ஆக்குரேட் நாலேஜ், ரெவலேஷன் சொல்றாங்க. அப்படின்னா ஆக்குரேட் நாலேஜ், தெளிவான, சரியான, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்கிற அறிவு ரொம்ப முக்கியம். பிரச்சனை வரும்பொழுதும்
தீங்கு நாள் வரும்பொழுதும் சோதனை காலங்கள் வரும்பொழுது நீங்கள் எதிர்த்து தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் அதை செய்து முடிக்க அந்த பெலன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நிற்க திராணி இல்லாதவர்களாய் சூழ்நிலைகள் மாறும்பொழுது உடனே சாத்தானுடைய எண்ணம், கான்ஷியஸ் பிசாசு மைண்டு, டெவில் அரவுண்ட் மைண்டட், எங்கே பார்த்தாலும் பேய் இருக்கிற மாதிரி, என்னமோ அவன் ஒரு பெரிய ஆள் மாதிரி விசுவாசிக்க பார்க்கக்கூடாது. பக்கத்தில் பசங்களும் கவனிங்க, இதை கவனிக்காம நீங்கன்னா இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. ரட்சிக்கப்பட்ட பிறகு சில பேர் நினைக்கிறாங்க கவலை வராது, கஷ்டம் வராது, துன்பம் வராதுன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அப்படி தீங்கு நாள் வரும்பொழுது எதிர்த்து நிற்கவே முடியல அவங்களால, ஏன்னா கவனிக்கிறது இல்லை. அதுக்கு தீங்கு நாள் வந்த உடனே அதுக்கு காரணம் சொல்கிறாங்க, இந்த பேய், அந்த கட்டு, என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள் அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் குற்றப்படுத்திட்டு இருக்காங்க. பிரச்சனை இருக்கிறது பெருசல்ல, நீங்கள் யாருன்னு தெரியணும். பிரியமானவனே, இவன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும்னா வேதம் என்ன சொல்லுதுன்னு கவனிக்கணும். சுகமா இருக்க முடியுமா? வாழ்ந்து சுகமா இருக்க முடியும் எதுல பிரதர்? எல்லாவற்றிலும். எல்லாம் சொல்லுங்க, இன்னொரு சொல்லுங்க. ஆனா எல்லாவற்றிலும் எங்க பிரதர் வாழ்ற? எவ்வளவு கஷ்டம், எத்தனை துன்பங்கள், எத்தனை நெருக்கங்கள். ஆகவே தான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ பாடலில் நிறைய பாடல்கள் கண்ணீரை துடைப்பார், கண்ணீரை துடைப்பார், கண்ணீரை துடைப்பார்ன்றது திரும்ப திரும்ப எழுதியிருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கண்ணீரான வாழ்க்கை, ஒரு கவலையான, ஒரு தோல்வியான ஒரு வாழ்வு நிறைய பேருக்கு இருக்குது. மெஜாரிட்டி கிறிஸ்டியன்ஸ் தே ஹாவ் தட். நம்ம என்ன நினைக்கிறோம், கர்த்தர் இப்படி வச்சிருக்கார், இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இப்படி தான் பாஸ்டர், நமக்கு நம்ம இப்படி தான் வாழ முடியுன்ற ஒரு கன்க்ளூஷன், ஒரு தவறான ஒரு முடிவுக்குள்ளே வந்துட்டாங்க. வேதத்தை அசட்ட பண்ணாதீங்க, அது என்ன சொல்லுதுன்னு கவனிக்க நீங்க தவறிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா பரலோகம் போவீங்க, ஆனா இந்த பூமியில நல்லா வாழ முடியாது. இந்த பூமியில, இந்த தீங்கு நிறைந்த உலகத்திலே, பொல்லாங்கனுக்குள்ள இந்த உலகம் கிடக்கிறதே, ஆனால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? வாதை, வியாதி, வறுமை, தரித்திரம், தீமைகள் இப்படி சூழ்ந்திருக்கிற இந்த உலகத்திலே வேதம் சொல்லுகிறது எல்லா விதத்திலும் வாழ்ந்து நீ சுகமாய் இருக்க முடியும். கேள்வி வருது, எப்படிங்க எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க முடியும், முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது. அப்ப வேதம் சொல்லுது வாழ்ந்து சுகமா இருக்க முடியும், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியும். ஒரு ஆமீன் கூட வரமாட்டோம். அப்ப நமக்கு வந்து இது பிராக்டிக்கலா, நடைமுறையில் வருதா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். நடைமுறையில் பார்த்தீங்கன்னா கஷ்டம், துன்பம், பிரச்சனை வந்தவுடனே பேய் பேய் பேய், பிள்ளைங்க சரியில்லை, இந்த உலகம் சரியில்லை, நாடு சரியில்லை, தலைவர் சரி, இப்படிலாம் பேசிட்டு உட்காந்துருக்கூடாது. இப்போ நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது என்பது தான் பவுல் இங்கே ஒரு அருமையான ஜபத்தை செய்கிறார். நம்ம நிறைய நேரத்தில் இதைத்தாரும் அதைத்தாரும் ஜபம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டது இன்னதென்று அறிந்து கொள்ளும்படி உங்க மனக்கண் திறக்கப்பட்டிருக்கு. ஆனா கண்ணு பிரகாசமா இருக்கணும். பக்கத்தில் அப்பா சொல்லுங்க, கண்ணு மங்களா இருந்து என்ன பிரயோஜனம்? குருட்டு கண்ணு ஒன்று இருக்குது, இன்னொன்று சரியா பார்வை இல்லாத கண். குருட்டு கண்ணுனா குருடு, அது ஒண்ணுமே தெரியாது. கண்ணு இருக்குது, சரியா தெரிய மாட்டேன். இதுதான் விசுவாசிங்களுக்கு நீங்க நிறைய பேருக்கு தான் பிரச்சனை. ரட்சிக்கப்பட்டாங்க, கண்ணு திறந்துருச்சு, இயேசுநாதர் தான் தெய்வம், என் பாவங்களை மன்னிச்சிட்டாரு, எல்லாம் தெரியுது. ஆனால் கண்ணு பிரகாசமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுறாரு பாருங்க, எபேசியர் 1:19, கிறிஸ்துவை மரித்தோண்டு எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவளாகிய நம்மிடத்திலே அல்லது நமக்குள்ளே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்ணை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஏற்கனவே நீங்க கொடுத்திருக்கீங்க மகா மேன்மையான மகத்துவம், ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளேயே இருக்குது, வல்லமை உள்ள இருக்கு. அது என்னது என்று அறிந்து கொள்ளும்படி, என்னது அது அப்படின்னு நீங்கள் அறியும்படி, அந்த வல்லமை எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளும்படி,
உங்கள் மனக்கண்கள் பிரகாசம் அடையும்படி. அப்ப பாத்தீங்கன்னா ஏற்கனவே கொடுக்கப்பட்டதுக்கு ஜெபம் பண்ற பிசாசுடைய தந்திரம் என்னன்னா, ஏற்கனவே கொடுக்கப்பட்டதை இல்லாத மாதிரி எப்பவுமே ஆரம்பத்துல இருந்து இந்த ட்ரிக்ஸ் தான். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் வச்சிருந்தாரு. வேதம் சொல்கிறது தேவன் மனுஷனை தமது சாயலின்படியே சிருஷ்டித்தார். ஆனால் அவன் சொல்றான், நீங்க தேவனை போல இல்லை, இந்த கனியை இனிமேல் நீங்க ஒன்று செய்யணும், நீங்க தேவனை போல மாறினா இப்ப நான் ஆலோசனை கொடுக்குறேன், இந்த கனியை புசிச்சிங்கன்னா ஆயிடு வேண்டாம். இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வல்லமை. ஆனால் பிசா சொல்றான், நீ வல்லமை இல்லை, ஏற்கனவே நீ உனக்குள்ள இருக்கிறது இல்லைன்னு சொல்லி நீ ஏதோ ஒன்று செய்யணும்னு சொல்றான். ஏன் நம்மளுக்கு வந்து இல்லைன்னு தெரியுது பாத்தீங்கன்னா, கண்ணு முன்னாடி பார்த்தா ஒண்ணுமே தெரியல, எல்லாம் பிரச்சனையா இருக்குது, தீங்கா இருக்குது, பயமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய சில சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, நடந்த சில சம்பவங்கள் பயமுறுத்திட்டு இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற பிறகு விசுவாசிகளை நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்ப சொல்லலை, எல்லாரையும் சபை கூடி வர வச்சு உட்கார வைத்து அவர்களை போதீங்கன்றார். டீச் தம். அப்ப நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமையானா இன்னைக்கு நம்ம காலையில கோயிலுக்கு வரோம். எதுக்கு வரோம்னா, நம்ம ஏற்கனவே விட்டு வந்த சில மத பின்னணி இருக்கு பாருங்க. கோயிலுக்கு போறதுன்றது நமக்கு ஏற்கனவே பழக்கமான காரியம், அதனால அதை மாதிரி நினைச்சிட்டு வரக்கூடாது. அப்புறம் இந்த கும்பிடுறது அல்லது இந்த வணங்குறது அப்படின்னாக்கா அது ஏற்கனவே நம்மளுக்கு சில பழக்கம் இருக்கு. ஆனா வேதம் சொல்றது உண்மையுள்ள ஆராதனை. அப்ப இது எப்படி, அது உண்மையுள்ள ஆராதனைனா என்ன? தேவன் எனக்கு என்ன செய்தார் என்று தெரியும் பொழுது எனக்கு உள்ள ஒரு விசுவாசிக்கு அந்த ஆக்ரட் நாலேஜ், அந்த கண்ணு திறந்துச்சுன்னா அவருக்கு நன்றி சொல்லாம இருக்க மாட்டார். அவர் அந்த நன்றியோட அது நிக்கிறது இல்லை, அந்த நன்றி துதியா மாறுது, அந்த துதி ஆராதனையா மாறிடுது. அப்ப நமக்கு இன்னைக்கு என்ன செய்தார்னு தெரியாதபடி பிசாசு நம்முடைய கண்ணை அப்படியே மங்களாக்கி, கவலையாக்கி, பயமாக்கி, ராத்திரியான வேதனை, கண்ணீரும் துக்கமும், பிள்ளைகளையும் குடும்பத்தையும் காட்டி, நீங்க இந்த உலகத்துல உங்களை போல ஒரு பரிதாபமான ஆள் யாருமே இல்லைன்ற மாதிரி காட்டிட்டு இருக்கான். உங்களை கீழே தள்ள முடியாது, வியாதி உங்களை அழிக்க முடியாது, சாபம் உங்களை கொல்ல முடியாது, எந்த சாத்தானுக்கு உங்க மேல அதிகாரம் கிடையாது. அவருக்குள்ள வந்த நீங்கள், உங்களுக்கு வேதம் சொல்றது கிறிஸ்துவுக்குள் நீ வந்துட்டினா தோல்வி என்பது உனக்கு இல்லை. எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? அப்ப பவுல் சொல்றாரு, உள்ளே மகா மேன்மையான மகத்துவம் என்னது என்னதுன்னு அறிந்து கொள்ளும்படி. அப்ப விசுவாசிக்குள்ள வந்து ஒரு வல்லமையை கொடுத்து, பிறகு பாத்தீங்கன்னா அவனை கொண்டு போய் கர்த்தர் உயிராய் எழுப்பி உன்னதங்களில் அவர் கூட உட்கார வச்சிருக்கார். ஒரு வல்லமையை அவனுக்குள்ள டெபாசிட் பண்ணி பிறகு அதிகாரத்தை செயல்படுத்தும்படி கர்த்தர் அவனை கொண்டு வந்து வைக்கிறார். அதிகாரத்தை செயல்படுத்தணும்னா அவனுக்கு வல்லமை இருக்கணும். ஏன் அந்த சீட்டை ரொம்ப பவர்ஃபுல் சீட்னு சொல்றாங்கன்னா, அதில் பவர் இருக்கு, வல்லமை இருக்கு. ஒரு சீஃப் மினிஸ்டர் அந்த சீட்டில் உட்கார்றாருன்னா அந்த சீட்டில் ஒரு பவர்ஃபுல் சீட்டு, ஏன்னா அதுலேருந்து அத்தாரிட்டி அவர் வந்து செயல்படுத்துறாரு, ஏன்னா அவருக்கு வல்லமை இருக்கு. அப்போ உங்களை உட்கார வச்சிருக்காருன்னா டம்மியாக உட்கார வைக்கல, உங்களுக்கு வல்லமையை கொடுத்து அதிகாரத்தை செயல்படுத்தும்படி வச்சிருக்காரு. அவரோடு மறித்தோம், அவரோடு அடக்க செய்யப்பட்டேன். கத் வேதம் சொல்லுது என்னை உயிரோடு எழுப்பி உன்னதங்களிலே யார் கூட உட்கார வச்சாரா? அவரோடு கூட. அப்போ வல்லமை என்றது என்ன என்று சொல்லும்பொழுது நான் சொன்னேன், 2 கொரிந்தியர் 4 அதிகாரத்தில் அப்படியே உங்களுக்கு எடுத்து காட்டிட்டு வந்தேன். அது என்னது வல்லமைன்னு சொன்னால், வெளிச்சம், அறிவு, எல்லாம் சொல்லுவோம் அறிவு. திரும்ப சொல்ல, அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த சிலுவையிலே என்ன செய்தார் என்கிற அறிவு ஒரு வல்லமை. அது பொக்கிஷம் சொல்றார். இந்த அறிவாகிய பொக்கிஷத்தை வல்லமைய கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கார். எங்க வச்சிருக்காரா? இந்த மண்பாண்டத்துக்குள்ளே. அதைதான் எபேசியர் 1 சொல்லுது, உங்களுக்குள்ளே, விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளே, இந்த மண்பாண்டத்துக்குள்ளே மகத்துவமான வல்லமை உள்ள வச்சிருக்கார். அப்ப அந்த வல்லமை இருக்குன்றது எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னா, சொல்றாரு நெருக்கப்பட்டோம் ஒடுங்கி போக மாட்டீங்க. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? நெருக்கப்பட்டோம்
நெருக்கப்படும் போது விசுவாசி பேய் ஒடுக்கிறான், பேய் பிசாசு கட்டு மந்திரம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். கவனிங்க, அறிவில்லாத நிலையில வாழ்கிற ஒரு விசுவாசியா இருந்தா ரொம்ப சிம்பிளா சொல்லலாம், அவங்க அழிவுக்குள்ள இருக்காங்கன்னு அர்த்தம். எவ்வளவு டேஞ்சர் பாருங்க. நல்ல கிறிஸ்தவனா இருக்கலாம், ஒழுக்கமா வாழலாம், நல்ல கிறிஸ்தவனா இருக்கலாம், பொய்யே பேசாம ஒழுக்கமா ஒரு மாரல் லைஃப் ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருக்கலாம். அதனால நீங்க வெற்றியா வாழ்ந்துட முடியாது. அறிவு இல்லாம போயிடுச்சுன்னா கண்டிப்பா அழிவில் இருப்போம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்களுடைய வாழ்க்கையில சில அழிவான காரியங்கள் வந்தோடனே கேள்வி என்ன கேட்கறாங்கன்னா, நான் ஒழுங்கா தானே வாழறேன், நான் என்ன தப்பு பண்ணேன், யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன், ஏன் என் வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் வந்ததுன்னு கேள்வி கேட்கறாங்க. திரும்ப நான் சொல்றேன், நீங்க நல்ல கிறிஸ்துவனா இருக்கிறதுனால நீங்க வந்து உங்க வாழ்க்கையில் அழிவு வராதுன்னு அர்த்தம் இல்லை. அறிவு இல்லைன்னா அழிவு வரும். பக்கத்தில் பார்த்து முதுகு லேசாக தட்டி சொல்லுங்க, கவனிங்க. கொஞ்சம் பிரச்சனை வந்தவொடனே கேட்குறாங்க, என்ன ஜபம் பண்ணேன் நான், ஒழுங்காக தான் காலையில் 4 மணிக்கு ஜபம் பண்ணுவேன், துண்டு பிரதி கொடுப்பேன், எல்லாம் செய்வேன், நல்ல எனக்கு தெரிஞ்சு நான் கத்துறது படி எந்த தவறும் பண்ணல ஒழுங்காக. ஏன் எங்கள் குடும்பத்தில் எப்படின்னா, வேதம் அதை சொல்லலை. அறிவு இருக்கா? தேவனுடைய வார்த்தையை குறித்து அறிவு இருக்கிறதா? அந்த அறிவு இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க, நெருக்க வந்தவனே ஒடுங்கி போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்றாங்க, அறிவு இருக்குது, என்னை பலப்படுத்துற ஒருத்தர் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை குறித்து அறிவு இருக்குது, நெருக்க வரும்போது சொல்றாங்க என்னை ஒடுக்க முடியாது, இந்த நெருக்கத்தினாலே நான் ஒடுங்கி போக மாட்டேன். காரணம் என்னவென்றால், தோல்வி எனக்கு கிடையாது, என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். எத்தனை பிரச்சனை வந்தாலும் எனக்கு தெரியும், என் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேர் வந்து விழுந்தா கூட நம்பலான்னு பார்த்தா நம்புறதுக்கு ஏதுவான சூழ்நிலையே இல்லாம போனா கூட பரவாயில்ல, வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர் சொல்லி அவங்க துதிக்க ஆரம்பிக்கும். அப்போ இப்படி தேவனை குறித்த அறிவில் அவர்கள் நிறைந்து தேவனை துதிக்கும் பொழுது அது எவ்வளோ நெருக்கம் வருது, இவ்வளோ ஒரு அது ஒரு பெரிய சக்தி, தீய சக்தி. ஆனா இவங்களை ஒடுக்க முடியல, எவ்வளவு பெரிய வல்லமை உள்ள இருக்கு பாரு. கலக்கம் வருது, மனச உடைய மாட்டேன், கீழே தள்ளுறாங்க, அழிஞ்ச போக மாட்டான். அப்போ விசுவாசி கவனிக்கணும், நெருக்கம் வரும், கலக்கம் வரும், கீழே தள்ளுவாங்க. நீங்க அந்த நேரத்தில் கேள்வி கேட்டுக்கூடாது, ஏன் எனக்கு நெருக்கம், ஏன் எனக்கு கலக்கம், ஏன் என்ன கீழே தள்ளுறாங்கன்னு கேட்கக்கூடாது. கதை சொல்றாங்க, நான் தான் உள்ள வல்லமையை வச்சிருக்கேனே, அந்த வல்லமையை எடுத்து நீ பயன்படுத்தும்படி உன்னை என்னோடு கூட உயிரோடு எழுப்பி உன்னை உன்னதத்தில் என் கூட வச்சிருக்கிறது எதுக்குன்னா, இப்படிப்பட்ட தீங்கு நாள் வரும்போது நீ எதிர்த்து நில், அதை அது உன் வாழ்க்கையில் செயல்படுவதற்கு இடம் கொடுக்காம நீ அதை கண்ட்ரோல் பண்ணி அதை கட்டுக்குள்ள கொண்டு வரும்படி உனக்கு நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். இந்த பூமியில் நீ எவைகளெல்லாம் கட்டுவாயோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், நீ எவைகளை அவிழ்ப்பாயோ அது பரலோகத்தில் அவிழ்க்கப்பட்டிருக்கும். அந்த சாவியை உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன், அவர் செய்வார், அவர் செய்வார், நான் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன், நீ செய் என்றார். அதிகாரம் என்பது எனக்கு கண்பானவர்களே, அந்த சீட்ல கத்துற உங்களை உட்கார வச்சு உங்களை அவர் செயல்படுத்து அப்படின்னு சொல்றார், நீங்க செய்யணும். அப்ப எப்படி நான் செயல்படுத்தினா, நமக்கு சில நியமனங்கள் தெரியணும். ஆவிக்குரிய அதிகாரத்துக்கு ஆவிக்குரிய பிரமாணம், அதாவது சட்டம் அதிகாரம், ரெண்டும் முக்கியமான. சட்டம் தெரியாம அதிகாரத்தை செயல்படுத்த முடியாது, அதிகாரங்கள் எல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டிருக்கு. அப்போ ஆவிக்குரிய அதிகாரத்துக்கு ஆவிக்குரிய பிரமாணங்களை கத்தர் கொடுத்திருக்காரு. படிப்படியா எத்தனை வாரம் சொல்லிட்டு வரோம் பாருங்க, அப்புறம் சில சில நேரத்தில் உள்ள ஏறாது. ஆவிக்குரிய அதிகாரத்துக்கு கர்த்தர் வந்து ஆவிக்குரிய பிரமாணம் கொடுத்திருக்காரு. இப்ப என்ன பிரச்சனைனா, விசுவாசிக்கு ஆவிக்குரிய பிரமாணத்தை கவனிக்கிறது கிடையாது, நியாயப்பிரமாணத்தை எடுத்துக்கிறாங்க கையில. நியாயப்பிரமாணத்தை கையில எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில பிரச்சனை வந்தவனே அதிகாரத்தை செயல்படுத்தாம, நான் சரியில்லையே பாஸ்டர், நீங்க சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு நான் பெரிய கிறிஸ்தவன் இல்லையே, நான் ஒரு சாதாரண ஆள் தானே, எனக்கு அந்த அளவுக்கு இருக்குதா, என்னால் செய்ய முடியுமான்ற ஒரு கேள்வி அவங்க மனசில் எழும்புது. ஏன்னா பிசாசு சொல்கிறான், நீ யார், உன்னை செய்திருவியா. சரி, அவங்களுக்கே சந்தேகம் இருக்குன்னா சில இடத்துல போய் தப்பான இடத்துல போய் உட்காடுறாங்க, அவங்க வேற சொல்லி கொடுக்குறாங்க, அந்த ஆவி உன்னை திருப்பி அடிக்கும்.
ஆனா வேதத்தை இவங்க கவனிக்கிறதே கிடையாது. சர்ப்பத்தையும் தேளியும் மிதிப்பீர்கள், சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளும்படி நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். கேட்கல எனக்கு ஒன்று கூட சத்தமா சொல்லி பாருங்க. அதாவது இவங்க சொல்ற தமிழ்ல சொல்லட்டுமா, திருப்பி அடிக்காது. பக்கத்தில் சொல்லுங்க, உன்னை திருப்பி அடிக்காது. எப்ப பார் அந்த பேய் மேலேயே ஒரு பயம், திருப்பி அடிச்சிடுமாக்கும். அதுக்குதான் சொல்றாரு ஒன்றும் உன்னை. இப்ப அந்த அறிவு நமக்கு இருக்கணும். வேத புத்தகத்தை நம்ப போறீங்களா, இல்ல உங்க பக்கத்துல இன்னும் ஒரு சிஸ்டர் சொன்னாங்களா அதை நம்ப போறீங்களா? வேத புத்தகத்தை நம்ப போறீங்களா, உங்க பக்கத்துல இருந்து ஒருத்தர் சொன்னாரே பெரிய பைபிள் வச்சு அதை நம்ப போறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க. எந்த விதத்துல உங்களை விட நான் சிறியவன் அல்ல, எந்த விதத்துல உங்களை விட நான் பெரியவன் அல்ல. நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைங்க, பிள்ளைகளான அத்தனை பேருக்கும் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. இல்ல இல்ல உனக்கு கிடையாது, உனக்கு கிடையாதுன்னு அப்படி அவரு அவர் அவர்கிட்ட எந்த பட்சபாதம் இல்லை. உங்களை ரொம்ப நேசிக்கிறார். நீங்க அழாதீங்க, பயப்படாதீங்க, எல்லாம் மாறிடும். நீங்க உங்களுக்குள்ள ஒரு வரிய வல்லமையை கர்த்தர் உள்ள வச்சிருக்கார். அப்போ நியாயப்பிரமாணம் என்ன? ஆவிக்குரிய பிரமாணம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனை அளிக்கிற ஆவியின் பிரமாணம். எல்லாம் சொல்லுவோம் கிறிஸ்து இயேசுவினாலே. சொல்லு பாருங்க. இப்ப நியாயப்பிரமாணம் வரும்பொழுது நம்ம எல்லாருமே நம்ம பாவின் தெரியுது, தகுதி இல்லாத நிலை தெரியுது, தண்டிக்கப்படணும் அப்படின்றது தெரியுது, குற்றச்சாட்டப்படுறதுலாம் நம்ம வந்துடுறோம். ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் கீழே வரும்பொழுது யாரும் அதில் தப்பிக்க முடியாது. இப்படி நியாயப்பிரமாணத்தின் கீழ் அடைக்கப்பட்டிருந்த நம்மளை கிறிஸ்து இயேசுவை தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்பி நியாயப்பிரமாணத்தினாலே பாவம் மரணம் என்பது ரொம்ப நல்லா புரிஞ்சு போச்சு. அதனால பாவம் உயிர் பெற்றது. இப்ப இந்த நியாயப்பிரமாணம் செய்ய முடியாத தேவனை செய்யும்படி எந்த பாவம் என்னை தண்டிக்கணும், எந்த பாவம் என்னை குற்றப்படுத்துச்சோ, எந்த பாவத்து நிமித்தம் தேவனுக்கு நான் நிற்க தகுதி இல்லாம பண்ணணும், நன்மை அடைய முடியாத நிலையில் நான் தள்ளப்பட்டேனோ, வேதம் சொல்லுது பாவமே அறியாத அவர் ரோமர் 8:3 சொல்கிறது பாவ மனுஷ சாயலாகி பாவத்தை போக்கும் பலியாக கிறிஸ்து இயேசுவினாலே நமக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த பாவம் என்னை தண்டிக்கணும்னு சொல்லிச்சோ அந்த பாவத்தை தண்டித்தான். அப்ப ரோமர் 8:1 சொல்லும் போது சொல்றாரு பாவம் மரணம் என்ற பிரமாணத்தில் நம்மளை விடுதலை ஆக்கிட்டார். அதாவது வேற ஒண்ணும் இல்லை, நியாய பிரமாணத்திலிருந்து நீங்க விடுதலை ஆயிட்டீங்க. அப்ப நான் எங்க வந்துட்டேன் இப்போ? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனை அளிக்கிற பிரமாணம் எல்லாம் சொல்லுவோம். அப்ப நியாயப்பிரமாணம் மரணத்தை அளிக்கிற பிரமாணம், நியாயப்பிரமாணம் ஆக்கினை கொடுக்கிற பிரமாணம், நியாயப்பிரமாணம் குற்றப்படுத்துகிற பிரமாணம். சரி, அப்ப அது கெட்டதா? இல்ல இல்ல இல்ல, அது ஆவிக்குரியது. நியாயப்பிரமாணம் நல்லது, பக்கத்துல அப்பா சொல்லுங்க. ஆனா நம்ம கெட்டது. எல்லாம் இருக்கீங்களா? யாரு சரியில்லை? நியாயப்பிரமாணம் கரெக்டு, அது ஆவிக்குரியது, பரிசுத்தமானது. பிரச்சனை நியாயப்பிரமாணத்தில் இல்லை, பிரச்சனை நம்மள இருக்குது. எங்க இருக்குது? பாவம் உள்ள இருக்குது. அந்த பாவம் உள்ள இருந்து நான் எதை செய்யணும் விரும்புறேனோ அதை செய்யல, எதை செய்யக்கூடாது இருக்கிறத திரும்ப திரும்ப செய்கிறேன். ஆகவே நான் செய்கிற பாவம் என்னை ஜஸ்டிஃபை பண்ணுது, நீ தண்டிக்கப்படணும். பிசாசு உங்க முன்னாடி சொல்றான், நீ என்ன கட்ட முடியுமா, நீ அதை பண்ண முடியுமா, நீ இதை செய்ய முடியுமா, உன் பிள்ளைங்க சரியில்லை, அதனாலதான் உன் குடும்பம் இப்படி இருக்கு அப்படின்னு உடனே நீங்க நெய்யன் ஆயிடக்கூடாது. நியாயப்பிரமாணம் செய்ய முடியாத ஒருத்தர் செய்திருக்கிறாரு. நீங்க சொன்ன சாத்தானே இப்ப நியாயப்பிரமாணத்தின் கீழ் நான் அடைக்கப்படவில்லை, நியாயப்பிரமாணத்தின் விடுதலை ஆகும்படி கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனை அளிக்கிற அந்த பிரமாணம், பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கினபடினாலே என் குடும்பத்துல உனக்கு அதிகாரம் இல்லை என்று நீங்கள் அவனை எதிர்த்து நிற்க முடியும். இதுக்கு நீங்க ஏதோ ஒரு ஸ்பெஷலா ஏதோ ஒன்று செய்யணும் இல்லை, அவர் செய்திருக்கிறாரு. ஐயா கொஞ்சம் கவனிங்க, உங்க மேல ரொம்ப அன்பு, உங்களை நேசித்து நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் பரலோகத்தில் இருக்கிற தேவன் இந்த பூமிக்கு வந்தார். உங்களுக்கு எப்படி விளங்குதுன்னு தெரியல. அவர் என்ன நல்லா வைக்கணும்ன்றதுக்கு தான் என்ன போல அவர் ஆனார்.
என் இடத்தை எடுத்து எனக்காக காரி துப்பப்பட்டு அடிக்கப்பட்டு ரத்த சிந்தி உயிரியே கொடுத்துட்டார். இப்போ பவுல் சொல்றார், அது உனக்கு விளங்குதா? சொந்த குமாரனை கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்காமல் இருப்பது. நல்லா கையை தட்டலாம் பாருங்க. சத்தியத்தை அறிந்தால் அந்த அறிவு உங்களை விடுதலையாக்கிடும். நெருக்க வரும்போது சொல்வீங்க, நான் இப்போ நியாய பிரமாணத்தின் கீழே இல்லை, ஜீவனை அளிக்கிற பிரமாணத்தின் கீழே இருக்கிறேன். அப்போ கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனை அளிக்கிற பிரமாணத்தில் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டதுன்னா, ஆதாம் வழியாக பாவம், பாவத்தாலே மரணம், அது ஒரு பிரமாணம். அந்த மரணத்தினாலே சாபம், வியாதி, வறுமை, துன்பம், அவமானம், நிந்தை, கைவிடப்பட்ட நிலைமை, இது ஒரு ஒரு குரூப். கிறிஸ்து இயேசுவினாலே மரணத்திலிருந்து நீங்கி ஜீவனுக்குள்ளே வந்துட்டீங்க. அங்கே என்ன இருக்குன்னா, நன்மை, ஆசீர்வாதம், சுகம், சந்தோஷம், செழிப்பு, வெற்றி, இவைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவினுடைய ஜீவனினாலே உங்களுக்கும் எனக்கும் இப்போ உண்டாயிருக்கு. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆதாம் என்ற ஒரு மனுஷனால பாவம், பாவத்தால மரணம். அந்த மரணத்துல என்ன வந்ததுன்னா, அந்த மரணம் தேவனை விட்டு. உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே. உன் எல்லையை நீ அதை தடை செய்யாதே.